முஸ்லிம் மலையா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக், நருகில சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு விமர்சனவாத நிகழ்ச்சியில் பார்க்க போற படம் உழைப்பாளர் தினம். உழைப்பாளர் தினம் மே 1 போயிடுச்சு, ஆனா இந்த படம் இன்னைக்கு வந்திருக்கு. வெள்ளிக்கிழமை இந்த வாரம் 30ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது ஆகஸ்ட் 30 அன்னைக்கு வந்திருக்குது. வர்ற April 1 திருப்பி May 1 திருப்பியும் உழைப்பாளர் தினம் வருதுல்ல, அதனால எப்போ வேணாலும் பார்க்கலாம். உழைப்பாளர்கள், ஆமா உழைப்பாளர்கள் எப்போது இருக்கிறாங்கல்ல. இந்த படம் ஆனா உள்ளூர் உழைப்பாளர்களை பத்தி இல்ல, இங்க இருந்து போய் சிங்கப்பூர்ல உழைக்கிறாங்கல்ல, சிங்கப்பூர் மலேசியா அந்த மாதிரி வெளிநாடுகள்ல. இங்கதான் கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தா சிங்கப்பூர்லயும் போய் கஷ்டப்படுறாங்களா? இன்னும் கஷ்டப்படுறாங்க. என்னன்னா நமக்கு அவங்களுடைய வெள்ளி அந்த காசோட மதிப்பு அதிகமா இருக்கிறதுனால இந்த உழைப்பு கேட்ட ஊதியம் இங்க வர்றப்ப ஜாஸ்தி ஆயிடுது. அவங்களுக்கு சம்பாதிக்கிறது இங்க ஜாஸ்தியா வருது நமக்கு. அது நமக்கு அந்நிய செலவாணிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்திய அரசுக்கு. ஸோ அதனால நம்ம தொழிலாளர்கள் அங்கே போகிறாங்க. சில பேர் போலி விசா இதில் போய் மாட்டிக்கிறாங்க, ஆனால் இந்த படம் அதை பற்றி இல்லை. அங்கே போய் இங்கே கல்யாணம் கட்டிட்டு இன்னொரு 10-14 நாளில் திருப்பி ஃபாரின் போகணும். அவர் தான் ஹீரோ, அவர் தான் சந்தோஷ் நம்பிராஜன், அவர் தான் இந்த படத்தோட இயக்குனரும் கூட. அயல்நாடுகளில் அவர் கூட அறை எடுத்து அங்கே 4-5 நண்பர்கள் தங்கியிருக்கிறாங்க. அவங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கஷ்டம். ஒருத்தருக்கு ஒரு புரோட்டா மாஸ்டர் இருக்காரு, அவர் வந்து அறையில் இல்லை, இவங்க போய் சாப்பிட்ற இடம். அவரோட பொண்ணுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன், அதுக்கு ஹீரோ எப்படி உதவி பண்ணுறாரு. அதே மாதிரி இன்னொருத்த வந்து ஒரு பொண்ணு நபிஷான்னு ஒரு பொண்ணை, ஒரு இஸ்லாம் நண்பர் சையதுன்னு ஒருத்தருக்கு லவ் பண்ணுறாரு. தலையெல்லாம் முடி போய் கல்யாணத்துக்கு வெயிட்டிங்கில் இருக்காரு. அவருக்கு வந்து என்ன பிரச்சனை? அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து அந்த குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்து திருப்பி இந்தியாவே வேணாம்னு நினைக்கிறாரு. என்ன காரணம்? இப்படி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு காரணங்கள் ஒரு இருக்குது. ஹீரோவுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அழகான மனைவி இங்கே வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஊர்லேருந்து 10-15 வருஷமாக சிங்கப்பூர்லேருந்து சம்பாரிச்சு அனுப்புறாரு. வந்து கல்யாணம் பண்ணிட்டு நம்ம 14 நாளில் திருப்பி பயணம் போகணும். இப்போ பொண்டாட்டியை விட்டுட்டு போகணும். ஃபர்ஸ்ட் நைட் சீனு, பொண்டாட்டிக்கு ஃப்ளாஸ்க்கு நிறைய காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரா. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எல்லோரும் பழம் இருக்குது, ஓகே பால் எடுத்துகிட்டு வருவாங்க, நீ என்ன காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன்னா அப்போ தானே நம்ம விடிய விடிய பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னோடனே இவர் அப்படியே குஜால் ஆகிடுறாரு. எப்படி சீன் நகருது, எல்லாம் லைட் ஆஃப் பண்ணால் கட்டில் உழ கட்டில் முடிஞ்சு போயிடுது, கட்டில் உடஞ்சிடுது. இப்படி ஒரு ஒரு நாள் அந்த 13 நாள் அப்படியே தள்ளிக்கிட்டே போகுது. 13 நாள் நடந்ததா இல்லையா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவர் ஃபாரின் போயிடுறாரு. இங்கே பொண்டாட்டி கர்ப்பமாகறான், கர்ப்பமாக இருக்கிறான், அவளுக்கு வளைகாப்புலாம் நடக்குது, வர முடியாத சூழல். அடுத்து ஊருக்கு வந்துட்டு திருப்பி போகிறாரு. வேற ஒரு விஷயமா ஊர்லேருந்து தகவல் வருது, பாட்டி இறந்து போயிடுறாங்கன்ட்டு. பாட்டி இறந்ததுக்கு வர முடியல, ஏ இது கல்யாண சாவு, நல்ல சாவு தானே இது, 80 வயசுக்கு மேலே பாட்டி, இதுக்கெல்லாம் ஊருக்கு போவாங்களா, எப்படி இருக்குது? இப்படி அவங்களுடைய சுகம் துக்கம் ஷேர் பண்ணிக்க முடியாமல் தனியாக இருக்காங்க. சரி, சிங்கப்பூரில் வேலை பார்த்தது போதும் அப்படின்னு ஊருக்கு வந்தால், ஊரில் இவர் வீட்டு கடன் அடைச்சி வச்சிருக்கிறாரு, வீட்டுக்கு ஓடு மாற்றிருக்கிறாரு, சோறு கட்டியிருக்கிறாரு, எல்லாம் பண்ணிருக்கிறாரு. வீட்டுக்குள்ளாரே உட்காந்து திங்க பாருங்க, மூத்த பிள்ளை ஒன்று, அதுக்கு எல்லாம் சுற்றியும் எழுதி வச்சுருக்காங்க அப்பா அம்மா. இதில் வெறுத்து போகிறாரு இவர். இங்கே வந்து ஒரு கடையை வச்சுக்கிட்டு பொண்டாட்டியோட பிள்ளையோட நிம்மதியாக ஒரு குடும்பம் நடத்தணும்னு நினைக்கிறார். அது நடந்ததா இல்லையா கிளைமாக்ஸ், அதை கூட அப்பாவும் அம்மாவும் இவர்கிட்ட சொல்ல மறந்துடுறாங்க. இவர் எடுத்து வந்த காசு அம்மாவுக்கு ஒரு அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியிருக்குது வயிற்றில். ஸோ அங்கே இப்படி கஷ்டப்பட்டு எல்லாம் குடும்பத்துக்காக உழைச்சி இவர் குடும்பம் என்னாச்சு? அதாவது இவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும்ல, இப்போ நம்ம அப்பா அம்மாவுக்கு பையனாக இருந்தாலும் நமக்கு ஒரு குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைன்ட்டு உருவாயிடுச்சுல்ல, அந்த மாதிரி உழைச்சி ஏமாந்தாரா இல்லை இவர் நல்ல மனசுக்கு வாழ்ந்தாரா? இதுதான் ஏமாந்தாலும் வாழ்ந்தாரா, இதுதாங்க கதை. இதுதான் வந்து இந்த படத்தோட கதையும் களமும். உண்மையா ஒரு வித்தியாசமான கதை இல்லை. இந்த படத்தோட ஸ்டைல் என்னன்னா, இது ஒரு 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 இப்போ நம்மெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம்ல அந்த பீரியட் கதை, அதை இன்னைக்குள்ள இளைஞர்கள் எப்படி எடுத்துப்பாங்கிறது நமக்கு தெரியல. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா? நீங்கள் ரொம்ப போகாதீங்க. ஓகேவா? ஆனால் ஒரு ஈரானிய ஃபிலிம், இந்த உலக பட விழாக்கள்லாம் திரையிடப்படும்ல, அந்த மாதிரி படம் மெதுவாக நகருது. அது எனக்கு வந்து சரியா தெரியல, ஆனால் வந்து வாங்கலாம், இதுக்கப்புறம் வாங்கலாம். என்னன்னா, செழியனோட உதவியாளர் தான் இந்த சந்தோஷ் நம்பிராஜன். இவரை வச்சு டூலெட்னு செழியனே ஒரு படம் எடுத்தாரு, டைரக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் இவர் காதலிசம்னு ஒரு படம் நடிச்சாரு. அப்புறம் வட்டார வழக்குன்னு ஒரு படம் நல்லா பேசப்பட்டது. இந்த படமும் அந்த மாதிரி நல்லா நடிச்சிருக்கிறாரு. இவரோட மொழி வந்து நல்ல பிளஸ் பாயிண்ட், வெளிகள் அதெல்லாம். இந்த படத்தில் வந்து இவர் இல்லாமல் இன்னும் பலர் இருக்காங்க. அவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சந்தோஷ் நம்பராஜனோட குஷி, அவங்க தான் ஹீரோயின். உண்மையாக படம் முழுக்க அவங்க குஷியாகவே இருக்காங்க. மலர்ந்த முகத்தோடைய புருஷன் ஃபாரினில் இருந்தாலும் சிரித்த முகமாகவே இருக்கிறாங்க. அப்புறம் அன்புராணி,
கார்த்திக் சிவன், சிங்கப்பூர் துரைராஜ், இயக்குனர் சம்பத்குமார், அவர் ஒரு முக்கிய கேரக்டர், அந்த சிங்கப்பூர் நண்பர்களில் ஒருத்தராக. சிங்கப்பூரை வந்து சில இடங்கள்ல பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க, சில இடங்கள்ல நம்ம ஊரையே சிங்கப்பூராக கட்டியிருக்க மாதிரி தோணுது. ஓகேவா, மேட்ச் பண்ணியிருக்காங்க. மசூத் சம்சா அவர் தான் வந்து இசை வித்தியாசமாக பண்ணியிருக்கிறாரு. சிங்கை சுந்தருங்கிற மீனாட்சி சுந்தரம் சிங்கப்பூர்லேயே வாழ்ந்தவரம், அவர் ஒரு ரெண்டு பாட்டு எழுதியிருக்கிறாரு. கணியன் செல்வராஜில் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு, நல்லாவே இருக்குது. ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு வந்து சதீஷ் துரைக்கண்ணு, சிங்கப்பூரோட அழகையும் நம்ம ஊர் அழகையும் அழகாக கட்ட முயன்று அதில் பாதி வெற்றியும் பெற்றிருக்கிறாரு. ஓகேவா, ஆமாம். இந்த படத்துக்கு வந்து கோட்டீஸ்வரன் வந்து படத்தொகுப்பாளர், அவர் இன்னும் கொஞ்சம் கத்திரியை தீட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆமாம், சிங்காவுட் ப்ரொடக்ஷன், நம்பிராஜன் இன்டர்நேஷ்னல் சினிமாஸ், ராக் என்டர்டைன்மெண்ட், இப்படி மூணு நிறுவனங்கள் வந்து இணைந்து தயாரிச்சிருக்கு. அதில் ஒருத்தர் நம்பிராஜனே, அதாவது சந்தோஷ் நம்பிராஜனே ஒரு தயாரிப்பாளரும் கூட. அதான் இந்த படத்தை வந்து ராஜேந்திரன், கார்த்திக் சிவன், சிங்கப்பூர் துரைராஜ், பிரேம்சந்த் நம்பிராஜன், ராஜேந்திரன் நீதிபாண்டி, சுஜா, சரஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் இவ்வளோ பேர் சிங்கப்பூர்லேருந்து நம்ம வீடியோ பார்த்தாங்கன்னா நம்ம பேரை சொல்லியிருக்காம்பான்னு நினைக்கிட்டோம். அதுக்காக உண்மையாகவே இந்த உழைப்பாளர் தினம் வந்து கடைசியாக கிளைமாக்ஸில் எண்டு கார்டு போடுறாங்க. உலகம் முழுங்க அகிலமெங்கும் இருக்கும் உழைப்பாளர்களுக்கு சமர்ப்பணும்னு அந்த ஒரு எண்டு கார்டுக்காக நாமளும் சந்தோஷமாக பார்த்துட்டு வந்தோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.